இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினந்தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். தேவனோடு கூட நாம் வாழ்வதற்கு கர்த்தர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லா கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. 17 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் உத்தமம். உத்தமம் பலியை காட்டிலும் செவி கொடுத்தலே உத்தமம். உத்தமம் எனக்கு ஒரு காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பலவீனப்பட்ட போது, ஆபிரகாமுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தபோது வாக்குத்தத்தத்தை பெற்றான், ஆரோக்கியம் இழந்தபோது குழந்தையை பெற்றெடுக்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எப்படி நடந்தது? நான் சர்வ வல்லமுடைய தேவன், கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமுடைய தேவன். எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மன உத்தமமாய் நடந்த மனுஷன், உத்தமமாய் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். காலேப்பு குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினால உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் சேர வேண்டிய தேசத்தில் நான் அவனை சேரப்படுவேன். எப்படி பார்த்தீங்களா? உத்தமமாய் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமத்தை நம் விடாதபடி பற்றி கொள்ளும்போது அதில் தேவனுடைய செயல்கள் இணைந்து கொள்கிறது, தேவனுடைய கிருபைகள் இணைந்து கொள்கிறது, தேவனுடைய அற்புத செயல்கள் இணைந்து கொள்கிறது. எப்போதுமே நான் சொல்லுவேன், நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய செயலும் இணைந்து பயணிக்கும் போது தான் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். இன்றைக்கு சொல்கிறேன், நம்முடைய செயலும் கர்த்தருடைய செயலும் இணைந்து பயணிக்க வேண்டும். இருவரும் கைகோர்த்து பயணிக்கும் போது நான் போய் சேர வேண்டிய தேசத்தில் நான் போக வேண்டிய டெஸ்டினியை ரீச் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யோபை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷன். 1 Kings 15 வாசிக்கிறோம், ஆசாவின் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தது. ஆதியாகமம் 6 அதிகாரம், நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். Luke 23 யோசேப்பு உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். John 1:47 நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இருந்தான். நிறைய சொல்லிட்டே போகலாம் உத்தமமாய். ஆனால் உத்தமமாய் நடந்த மனிதருடைய வாழ்க்கையை பாருங்க, ரிசல்ட் எல்லாம் செம்ம சூப்பராக கத்த மாற்றி வைத்திருப்பார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ரிசல்ட் அவர்களுடைய வாழ்க்கையில். தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே உத்தமமும் நீதிமானுமாக இருந்த நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. லாக்டவுனுக்கு அப்புறமும், பைபிளில் அதுதானே ஒரு லாக்டவுன், அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தண்ணி ஏற 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 பேழையும் ஏறிக்கொண்டே போனது. அப்போ தண்ணி இறங்க இறங்க பேழை இறங்கியிருக்க தானே செய்யணும், பேழை இறங்கலை. லாக்டவுனுக்கு அப்புறம் பேழை அரராத்தின் உச்சியில் போய் நின்றது. காரணம் உத்தமம் நீதிமானாக. நான் சொல்கிறேன், இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வாழ்க்கை அப்படியே இறங்கிடும்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அப்படியே கர்த்தர் தண்ணி ஏற ஏற பேழை ஏறிச்சு, இறங்கும் போது பேழை இறங்கியிருக்கணும். இல்லை, கர்த்தர் அதை மாற்றி அமைக்கிறார், உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். உங்கள் பேழை அரராத்தின் மேலே அந்த உச்சத்தை தொடத்தக்கதாக. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பர்வதத்தின் கொடுமுடியில் காத்திருக்கக்கூடிய அனுபவத்துக்கு நேராக உங்களை உத்தமமாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை அரராத்தின் உச்சத்தை பார்க்காமல் முடிவுக்கு வரவே வராது. நிச்சயமாய் அந்த உச்சத்திற்கு தேவனமே கொண்டு போவார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உத்தமமாய் நடப்பதற்கு உத்தமமான இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உத்தமமாய் நடக்க, எப்போதும் தேவனுக்கு பயந்து நடக்க, எப்போதும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க, எப்போதும் தேவனுடைய மனமகிழ்ச்சியில் நாங்கள் வாழ்வதற்கு, தேவனுடைய கிருபையில் வளர்வதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு, எங்கள் வாழ்க்கையை கரை திரை முதலானவை அற்ற ஒரு வாழ்க்கையாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொடுங்க. கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். ஆமென்.